தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடக்கிறது. ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப திட்டம். வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய மித்திலி புயல் வங்கதேசத்தில் கரையை கடந்தது. இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்த்த நிலையில் முன்கூட்டியே கடந்ததாக இந்திய வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 20 தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். செய்யாறு சிப்காட் போராட்டம் தொடர்பாக கைதான 7 பேரில் 6 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த அருள் என்பவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் மட்டும் விலக்கிக் கொள்ளப்படவில்லை என தகவல். விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை அரசு விலக்கிக் கொண்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. நில உரிமையாளர்களுடன் பேச்சு நடத்தி சுமூக முடிவை எட்டுவதை விட்டு குண்டர் சட்டம் போன்ற கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது முற்றிலும் தவறு என கருத்து. கள்ளக்குடி போராட்டத்தில் ரத்தம் சிந்தி 1.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் கவிஞர் கண்ணதாசன். கள்ளக்குடி என்றால் கருணாநிதி என்ற பிம்பத்தை திமுகவினர் கட்டமைத்து வைத்திருப்பதாக அண்ணாமலை பேச்சு. போலீஸ்காரங்க அடிச்சது கருணாநிதி அவர்களை கிடையாது, போலீஸ்காரங்க அடிச்சது கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களை நல்லா அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்ட கொட்ட தண்டவாளத்தில் கண்ணதாசன் ஐயா உட்கார்ந்திருக்கிறாங்க. கண்ணதாசன் ஐயா தன்னுடைய புத்தகம் வனவாசத்தில் எழுதியிருக்கிறாங்க, கருணாநிதி அவர்களுக்கு சிறை தண்டனை 3 மாசம். ஆனா இதே போராட்டத்திற்காக எனக்கு சிறை தண்டனை 18 மாசம். அப்ப நீங்க சொல்லுங்க, கள்ளக்குடி கண்ட கருணாநிதி என்பது சரியா, கள்ளக்குடி கண்ட கண்ணதாசன் என்பது சரியா? 15 ஆண்டுகளை கடந்து இயங்கும் 1500 பேருந்துகள் இன்னும் ஓராண்டு காலம் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஆர்டர் செய்யப்பட்டுள்ள புதிய பேருந்துகள் வந்த பின் பழுதாகி உள்ள பழைய பேருந்துகள் படிப்படியாக நிறுத்தப்படும் என பேட்டி. நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை, தமிழ்நாடு அரசு, கேரள மாநில அரசு எல்லாம் அந்த பேருந்துகள் அடுத்த ஆண்டு வரை இயங்கும் என்று மாநில அரசுகளே உத்தரவு போட்டிருக்கிறது. எனவே அடுத்த ஓராண்டுக்கு அந்த பேருந்துகள் இயக்கப்படும். புதிய பேருந்துகள் டிசம்பர் முடிவிலிருந்து ஜனவரி துவக்கத்திலோ வர இருக்கிறது. அவை வந்த பிறகு எவையெல்லாம் ரொம்ப பழுதடைந்த பேருந்துகளோ அவை நிறுத்தப்படும். சென்னையில் 6 காவல் உதவி ஆய்வாளர்கள், 16 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கஞ்சா, குட்கா, போதைப்பொருள் பழக்கம் இருந்த பகுதிகளில் பணியாற்றிய காவலர்கள் மீது காவல் ஆணையர் நடவடிக்கை. திருப்பதி மலையில் நாகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற பெரிய சேஷ வாகன புறப்பாடு. தங்க பெரிய சேஷ வாகனத்தில் மாட வீதிகளில் தாயார்களுடன் உலா வந்த மலையப்ப சுவாமி. மெட்ரோ ரயில் டிக்கெட்டுகளை பேடிஎம்ஐ போன்று போன்பேயில் புக் செய்தாலும் 20% கட்டண தள்ளுபடி. ஒரு முன்பதிவில் அதிகபட்சம் 6 டிக்கெட்டுகள் எடுக்கலாம் என்றும் சென்னை மெட்ரோ மேலாண் இயக்குநர் சித்திக் பேட்டி. ஆடம்பர கார்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகள் வாகனங்களையும் வாடகை போக்குவரத்துக்கு பதிவு செய்ய அனுமதி. சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலான இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக போக்குவரத்து ஆணையர் அறிவிப்பு. சேலத்தில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு ஏசி பேருந்தில் பயணிகளுக்கு ஓட்டுநரின் உடந்தையுடன் போலி டிக்கெட் கொடுத்த நடத்துனர். டிக்கெட் பரிசோதகர்களின் சோதனையின் போது கையும் களவுமாக சிக்கியவரை சஸ்பெண்ட் செய்த அதிகாரிகள். சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் சூரனை சம்ஹாரம் செய்ய வேல் நெடுங்கண்ணியிடம் முருகப்பெருமான் சக்திவேல் வாங்கும் விழா. முருகப்பெருமானின் திருமேனி முழுவதும் முத்து முத்தாக வியர்வை சிந்தும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா. பஞ்சமூர்த்திகளின் மாடவீதி உலாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். எம்ஜிஎம் மாறனுக்கு சொந்தமான 275 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி பங்குகளை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை. சிங்கப்பூரில் 2 நிறுவனங்கள் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் முறைகேடாக முதலீடு செய்ததால் நடவடிக்கை.
நாகர்கோவில் வெட்டுண்ணிமடம் கிறிஸ்தவ அரசர் ஆலய ஆண்டு திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. கொடியேற்ற நிகழ்ச்சியையொட்டி தேவாலயம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் நடிகை விஜயசாந்தி. தெலங்கானா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் பாஜகவில் இருந்து விலகியதாக தகவல். நடிகை ஜெயபிரதாவுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரப்பிரதேச நீதிமன்றம் உத்தரவு. அகமதாபாத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் நாளை மோதல். கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிரம். இந்தியா வந்துள்ள கால்பந்து வீரர் டேவிட் பெக்காமுக்கு நடிகர் ஷாருக்கான் விருந்து உபச்சாரம். மென்மையான கருணை மனம் படைத்த மனிதர் என்று ஷாருக்கான் புகழாரம். உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்காக மும்பையில் இருந்து அகமதாபாத்திற்கு சிறப்பு ரயில். மும்பையில் இருந்து இன்று இரவு 9:30 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு.